Hello everyone, welcome to Sankemuzangu. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேன் கார்டு நம்பருடன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆதார் நம்பரை வந்து நம்ம எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே கூட வர பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் யூஸராக இருந்தால், வெப் ப்ரௌசராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் நான் கம்ப்யூட்டர் சிஸ்டில் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கூகுள் க்ரோம் அப்படின்ற வெப் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் இன்ஜினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் இ ஃபில்லிங் அப்படின்ற அந்த லிங்கை வந்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அதை லிங்கை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு வர லிங்க் இ ஃபில்லிங் ஹோம் பேஜஸ். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் பேன் கார்டு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா குயிக்ஸ் லிங்க்ஸஸ் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டன்ட் பேன் கார்டு த்ரூ ஆதார் கார்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் ஆதார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டோட இன்சர்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பர்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த இதுவில் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பண்ணிக்கணும். ஸோ அதர்வைஸஸ் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் நம்பர். ஸோ ஆதார் நம்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் என்னன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிடுங்க. ஸோ அதர்வைஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்து ஆதார் கார்டில் என்னவா இருக்குது, ஸோ அந்த நேம் மட்டும்தான் கொடுக்கணும். ஓகேவா? இன்கேஸஸ் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டில் வந்து நேம் வந்து தப்பாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஐ ஹேவ் ஒன்லி இயர் ஆஃப் பர்த் இன் த ஆதார் கார்டு அப்படின்றது அந்த டிக் பாக்ஸை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் லிங்க் பண்ணுற ஆதார் கார்டு நம்பர்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம் வந்து இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அந்த நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம் ஆஸ் பேர் ஆதார் அப்படின்ற அந்த காலமில் நான் கரெக்டான அந்த நேம்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆதாரில் என்ன மாதிரி இருக்கோ அந்த நேம்ஸஸ் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இனிஷியல் உட்பட. ஓகே. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதாரில் இருக்கக்கூடிய நேமை வந்து நான் லிங்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீட்டெயில் வித் உடை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்புறம் கேப்சா கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்ஸில் இருந்தால் கேப்ஸ் தான் கொடுக்கணும், ஸ்மாலில் இருந்தால் ஸ்மாலில் தான் இருக்கணும். அது கரெக்டாக வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்துட்டு எல்லா டீட்டெயில்ஸஸுமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் அப்படின்றத வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேனோட நம்பரில் வந்து லிங்க் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட பேன் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் லிங்க் ஆயிருக்கா அப்படின்ற ஒரு இது வந்து நம்ம எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்க் ஆதார் அப்படின்றத கொடுங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளிக்கே ஆல்ரெடி நீங்கள் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணோம் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் பேன் கார்டு நம்பர்ஸ் அண்ட் ஆதார் நம்பர்ஸஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸஸை கொடுத்துட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படி இன்கேசஸ் நீங்கள் ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லிங்க் ஆயிருக்கு அப்படின்ற ஸ்டேட்டஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விசிபிள் ஆகும். இன்கேசஸ் லிங்க் ஆகலை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் ஆகலை அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பேன் நம்பர் ஆதார் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டேன். ஸோ வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பேன் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஆதார் வந்து லிங்க் ஆயிருக்கு. ஸோ யுவர் பேன் இஸ் லிங்கட் டு ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஆதார் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 டிஜிட் மட்டும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு விசிபிள் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.